பெருமதிப்புக்குரிய ஃபைரா கூட்டமைப்பினுடைய தேசிய பொறுப்பாளர்களே, தேசிய குழுவினுடைய பொறுப்பாளர்களே, அங்கத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஃபைரா கூட்டமைப்பின் 7வது தேசிய குழு மற்றும் மாநில குழுவுக்கான பொறுப்பாளர்களை நியமிக்கும் முகமாக இன்றைக்கு தேர்தல் கடந்த வாரங்களிலே தாக்கல் செய்யப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு பிறகு இன்றைக்கு அதற்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே 7வது தேசிய குழுவினுடைய தலைவராக ஆற்றல் மிகு தளபதி, ரியல் எஸ்டேட் துறையை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்கிற முகமாக எப்போதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற, களத்தில் ஒரு வீரனாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் இளம் தலைவர் ஹென்றி அவர்கள் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போலவே கோவையில இருந்து இங்கு வந்து தொடர்ந்து என்னோடு இருந்து இந்த தேர்தலை மிகச் சிறப்பாக நடத்தி அதற்கு புத்துயிர் வழங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தம்பி செந்தில்குமார் அவர்கள், செயலாளர் செயல்பாடு என்கிற பொறுப்பிலே இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரும் இந்த தேர்தலிலே வெற்றியடைந்து அவரும் அந்த பொறுப்பை மிகச் சிறப்பாக வரும் நாட்களிலே அவருடைய பங்களிப்பை தருவதற்காக இருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போலவே இன்றைக்கு மதிப்புரிய நண்பர் திரு ராஜசேகர் அவர்கள், அவரும் செகரட்டரி ஆபரேஷன் என்ற நிலையிலே தொடர்கிறார். அதை போலவே திரு ஜெயச்சந்திரன் அவர்களும் செக்ரட்டரியாக தொடர்கிறார். அதை போலவே மதிப்புரிய அன்பு சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் இன்றைக்கு நிதி நிர்வாகத்தை ட்ரெஷரராக தொடர்கிறார். திரு பிரசன்னகுமார் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சேர்மனாக தொடர்கிறார். கோவையிலிருந்து புதிதாக இந்த தேசிய குழுவில் இடம்பெற்றிருக்கிற வினோத் சிங் ராத்தூர் அவர்கள் ஹரியானா மாநிலத்தினுடைய நிர்வாகியாகவும் அதே நேரத்திலே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சேர்மனாகவும் தொடர்கிறார். அதை போலவே தேசிய குழுவினுடைய துணைத் தலைவர்களாக மதிப்புரிய அன்பு சகோதரர் ஜவஹரன் அவர்களும், அதை போலவே அரியலூர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களும் தொடர்கிறார்கள். இதில் கிருஷ்ணகுமார் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். அதை போலவே அமைப்பு செயலாளர்களாக மதிப்புரிய அண்ணன் தமிழரசன் அவர்களும், மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களும், ஒருங்கிணைப்பாளர்களாக திரு லூத்ராஜ் பிரேம் அவர்களும் திரு வெங்கடராஜ் அவர்களும் தொடர்கிறார்கள். வெற்றி பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும், தேசிய குழுவில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இதிலே பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதிலே திரு ரஞ்சித்குமார் அவர்கள் மகாராஷ்டிரத்தினுடைய பொறுப்பாளராகவும், மதிப்புரிய சகோதரர் மகேஷ் பாபு அவர்கள் தெலுங்கானாவுடைய பொறுப்பாளராகவும், கோவையிலிருந்து தன்னுடைய பொறுப்பை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் திரு வில்சன் தாமஸ் அவர்கள் கேரள மாநிலத்தினுடைய பொறுப்பாளராகவும், அதே நேரத்திலே நரேஷ் சந்த் அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய பொறுப்பாளராகவும் தொடர்கிறார்கள். அதை போலவே இணை செயலாளர்களாக திரு ஜெய்சங்கர் அவர்களும், மதிப்புரிய அன்பு சகோதரர் பாலசண்முகம் அவர்களும் தொடர்கிறார்கள். அதே போலவே இணை செயலாளர்களாக திரு சி பாலசுப்ரமணியம் அவர்களும் இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள தயாராக முன்வந்து அவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அட்வைசரி போர்டு மெம்பர்களாக மதிப்புரிய சகோதரர் ஜெயராம் அவர்களும், திரு அசோக்குமார் அவர்களும், முனவர் ஹுசைன் அவர்களும், கருப்பையா என்கிற ராஜா அவர்களும், திரு நிவாஸ் அவர்களும் தொடர்கிறார்கள். அவர்களுக்கும் 7வது தேசிய குழுவின் சார்பாக
என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கெடிலெங்கிய தமிழர் நலங்கள்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்கிற புரட்சி கவிஞரின் வரிகளுக்கேற்ப இன்றைக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் துறைக்கு அதனுடைய செயல்பாட்டிலே மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வருகிறதோ அந்த நேரத்தில் அதிலே தலையிட்டு அதிலே தகுதி வாய்ந்த அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்வதோடு தகுதி இல்லாதவற்றை எதிர்த்து போராடி அதை இன்றைக்கு ரியல் எஸ்டேட் துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற தோழர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற அமைப்பு தான் இன்றைக்கு ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல்டர்ஸ் அசோசியேஷன் என்கிற ஃபெய்ரா கூட்டமைப்பு. தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் அரசாங்கமும் நிர்வாகமும் இதிலே தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் நாம் அதை சரி செய்வதிலே முனைப்பாக போராடி கொண்டு அதிலே கடந்த காலத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். அந்த அளவிலே வரும் காலத்திலும் இந்த பணி தொடரும். அந்த பணியை இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற இளம் தலைவர் மதிப்புக்குரிய ஹென்றி அவர்களும் அவரோடு இணைந்து பொறுப்பேற்றிருக்கிற நானும் என்னோடு இணைந்து பொறுப்பேற்றிருக்கிற அத்தனை 7வது தேசிய பொதுக்குழுவினுடைய அத்தனை துறை சார்ந்த தலைவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த நிர்வாகத்தை மிகச்சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் ஜனநாயகத்தை மற்ற இயக்கங்களுக்கெல்லாம் உணர்த்துவதோடு ஜனநாயக கடமையை மிகச்சிறப்பாக செய்து முடித்திருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சி. இன்றைக்கு சென்னையிலிருந்து நம்மளுடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும் தமிழகம் எங்கும் பரவி இருக்கிற நமது தோழர்கள் அத்தனை பேருடைய செவிகளுக்கும் சென்றடையும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.